வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் தேர்ட் ஆகுது டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டி த்ரீ ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ கரண்ட்டில் இருக்க கால் வந்து ஆக்சுவலி பை கால் வந்துருக்கு அதனால தான் கேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது பட் ட்ரெண்ட் இப்போ சேஞ்ச் ஆனதுனால நமக்கு வந்து செல் கால்னு சொல்லி காட்டுது ஸோ நமக்கு இப்போ செல் கால் வந்ததுனால கேண்டல்னுடைய கலரும் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன்லேருந்து ரெட் கலராக வந்து சேஞ்ச் ஆகுது கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லேயே ரெட் கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ அது நமக்கு செல் பாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி பாயிண்ட் எயிட்டியில் நமக்கு செல் பண்ணுங்கன்னு சொல்லி வந்திருக்கு கீழே இருக்க ரெண்டு லைன் ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆரட் அண்ட் செகண்ட் ஆர்ட் லைன் மேலே இருக்க லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு லைன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் வந்து கால்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து கொடுத்துரும் ஸோ பையிங் ட்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு கேண்டில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லா கேண்டிலுமே வந்து க்ரீன் கலரில் இருக்கும் பட் ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுனா அது வந்து ஒரு புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகையில் தான் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே அந்த கேண்டினுடைய கலர் என்னென்னு ஃபிக்ஸ் ஆயிரும் பையிங் ட்ரென்னா கிரீன் கலரில் ஃபிக்ஸ் ஆகும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் ஃபிக்ஸ் ஆகும் இப்போ நமக்கு ரெட் கலர் ஃபிக்ஸ் ஆகி ஓப்பன் ஆச்சல் அந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலர்லேயே தான் இருக்கும் ஸோ நமக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி பாயிண்ட் எயிட்டியில் செல் கால் வந்து வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் ஆர்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் கிட்டக்க இருக்குது ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஜென்ரேட் ஆன கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு டுவெல் டுவெண்ட்டிக்கே ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்போ ஜென்ரேட்டான செல் கால் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஒன்ல வந்துருந்துச்சு அது பார்த்திங்கன்னா இப்போ ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் போகுது இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட்டில் வந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு காலே வந்து நிஃப்டிக்கு தான் அது ப்ரீவியஸாக வந்து பை கால் வந்து ஆக்சுவலி அதுக்கு ப்ரீவியஸ் டேயே பை கால்னு சொல்லி ஜென்ரேட் ஆகி அன்றைக்கே டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருந்துச்சு செகண்ட் ஆர்டர்ட்லாம் தாண்டி போச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து ஜூன் தேர்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகி செல்லிங் ட்ரெண்டுன்னு வந்திருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஒன் பாயிண்ட் நைன்ட்டி வந்து வந்திருக்கு இதில் ஃபஸ்ட் ஆர்டர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ ஸோ ஸோ நம்ம இப்போ சிக்ஸ் ஃபார்ட்டி டூ ரேஞ்ச் வருதா அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ போது நமக்கு ஆப்ஷன்லேயே உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ ஆப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கால்ஸ் ஜெனரேட் ஆகிருக்கு அதில் எப்படி ஒர்க் அவுட் இருக்குன்ட்டு ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணியே கொடுக்கும் இது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கேண்டில்ஸ்னுடைய கலர் வந்து செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்டாக கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலர்லேயே வரும் செல்லிங் ட்ரெண்ட்னாக கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் வரும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இதை டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் பார்த்தாலே உங்களால் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் நீங்களே பார்த்து ஓனால் உங்களாலே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்ல ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க வந்திருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி எயிட் இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போது டைம் இப்போ ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ பிரேக் அவுட் பண்ணி சிக்ஸ் தேர்ட்டி நைன் அந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே வந்து வந்திருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல்கால் ஜெனரேட் ஆனது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் மேலேயே வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு கிடச்சிருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியில் நமக்கு வந்து செல் கால் வந்தது நமக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் எல்லாம் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இதில் நமக்கு ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது மூவ்மெண்ட் வந்து ஆயிருக்கு ஸோ இது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டிக்கு ஜென்ரேட் ஆச்சு அப்போ ஜென்ரேட் ஆனது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து டார்கெட் கிட்ட வந்திருக்கு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆச்சு ரெக்கவரி ஆனது பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டியில் பார்த்திங்கன்னா பைக்கால் வந்து வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டார்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் செவன் எயிட்டி ஃபை செகண்ட் டார்கெட் தேர்ட்டி ஃபை எய்ட் செவன்ட்டி ஃபோர் ஸோ இந்த மாதிரி நமக்கு பை பைக்காலாக வந்து பேங்க் நிஃப்டியில் சேஞ்ச் ஆச்சு ஸோ பை கால் அப்படின்றனால கேண்டில் பார்த்திங்கனா ஓப்பன் ஆகும் போதே க்ரீன் கலரில் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடைச்ச பை கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டு பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் கிட்ட வந்துச்சு நமக்கு வந்து கால் ஜென்ரேட் ஆனது பை கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் வந்துச்சு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸில் அது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ள ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ தான் நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட் ஆர்ட்டை பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் ஆச்சு பேங்க் நிஃப்டில ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகும் அதே மாதிரியே பயிங் ட்ரெண்டாக க்ரீன் கலர்ல கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பயிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் க்ரீன் கலரில் இருக்கும் செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலர் ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் ட்ரெண்ட் ஃபுல்லாகவே ரெட் கலர்லேயே தான் கேண்டில்ஸ் வந்து இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்லேயும் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா வீக்லி ஆப்ஷன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் வீக்லி காட்டுறோம் ஸோ நமக்கு வந்து இது பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஒன் ஃபார்ட்டிக்கு அப்புறமா ஃபைவ் எயிட்டி நைனில் ஃபைவ் எயிட்டி நைனில் ஜென்ரேட்டான பைக்கால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ அது நிறைய டைம் சிக்ஸ் செவன்ட்டி ரேஞ்ச் வந்து ரீச் அவுட்டாக இருக்குது அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் ஸோ நமக்கு கால் ஆப்ஷனில் செல் கால் வந்தாலும் நம்ம அதை புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம் ஸோ செல் செல்கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டிக்கு அப்புறம் வந்துச்சு ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டில் ஃபைவ் டுவெண்டி எயிட்டில் வந்து அந்த செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபார்ட்டி வரைக்கும் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மணி ஆப்ஷன் தான் வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்யூச்சர் ரிலேட்டட் இருக்கும் ஃப்யூச்சரில் எயிட்டி பாயிண்ட் போன இடத்துல இப்போ நமக்கு ஆப்ஷன் இந்த மணி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்கு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மேக்ஸிமம் பாயிண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக்சிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அளவுக்கு எடுக்கணும்னா அது ஆப்ஷனில் இந்த மணியில் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ அதனால் இந்த மணி வந்து ரெஃபர் பண்ணுறோம் இந்த மணி ஆப்ஷன்னா நம்மளால் அளவுக்கு ரீச் வந்து எதிர்பார்க்கலாம் அவுட் ஆஃப் த மணினா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணின்றனால நமக்கு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வீக்லி ஆப்ஷன்லேயே நமக்கு வந்து கிடைக்குது இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மெசேஜ் நீங்க சென்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ற டீடைல் நாங்க சென்ட் பண்றோம் பண்ற மூலிமா உங்களுடைய கம்பியூட்டர் இதை பார்த்து நீங்களே ஓனா டெய்லி ட்ரெய்டிங்ஸ் வந்து பண்ணலாம் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கேண்டில்ஸ்னுடைய கலர் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ பயிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் கேண்டில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில்ஸ் வரும் மார்க்கெட் இறங்கும்போது ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு அப்படியே டவுன் போகும் அதே மார்க்கெட் வந்து இறங்கினது ஏறுது ரைஸ் ஆகுது அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு அப்படியே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கேண்டில்ஸ் கலர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தோன்னா இதை ஈஸியாக யார் வேணாலும் பார்த்து ட்ரேடிங் பண்ணுற மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீடெயில் தெரிஞ்சிக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ